Hello. We are making a film about the spirit of Earth, and there's a lot of scientific terms and terminologies involved. So I don't want to bore the audience with all these facts and scientific jargons. So I wanted to tell this story in a very engaging and very interesting way. So I thought horror is the best genre to narrate the story. So என்னன்னா ஒரு 1 hour டைம் எடுத்து ஆடியன்ஸை கிரிப் பண்ணி உட்கார வச்சு அடுத்து அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு கேட்கும்போது ஐ தாட் இட்ஸ் ஸ்மார்ட் வே டு டெல் தம் திஸ் இஸ் வாட் த ஸ்டோரி இஸ் அபவுட். ஸோ ரைட்டிங் ப்ராசஸ்ன்னு எடுத்துகிட்டு ஆக்சுவலாக வந்து ஐ டோன்ட் ஹாவ் த கான்செப்ட் ஆஃப் சிட்டிங் வித் 10 பீப்புள் அண்ட் டிஸ்கசிங் அண்ட் ரைட்டிங் ஸ்டோரி. ஸோ ஐ மீன் ஐ டோன்ட் ஃபங்க்ஷன் தட் வே. ஸோ யூஸ்வலி ரைட்டிங் ப்ராசஸ் ஃபார் மீ இஸ் அ வெரி வெரி பர்சனல் வெரி பர்சனல் ப்ராசஸ். I like being by myself. So the whole concept of saving the planet itself is something that comes out of our own human ego. ஏன் கேட்டிங்கன்னா வந்து so I have seen few instances. One of the first time எனக்கு ஐடியா வந்ததுக்கு ஒரு காரணம் வந்து ஸோ அதே ஊட்டியில் நானும் என் ஃப்ரெண்டும் ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் பூமிகா ஷூட் பண்ண அதே லொக்கேஷனுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு 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 ஆலமரம் ஆலமரமே சேர்ந்த ஒரு மரத்தோட விழுது வந்து ஃபுல்லாக செவுத்தில் ஏறி இருந்ததை பார்த்தோம். அண்ட் அந்த பில்டிங் வந்து அபேண்டன் ஆகி ரொம்ப நாள் ஆகலை, அதுக்குள்ளே ரொம்ப ஸ்பீடாக அந்த வேர் இருந்தது. ஸோ அப்போ வந்து அப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு தாட் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த ஃபிலிமை பொறுத்தளவுக்கு நித்யானந்தன் ஜெயராமன் டிட் பிளே அ மேஜர் ரோல் இன் இட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் ஆல் த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இஸ் அ மென்டர் டு மீ. அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தபோது எனக்கு இது ஒரு மாதிரி ஒரு சைன் மாதிரி தோணுச்சு, விச் இஸ் ஏர்த் வந்து கான்ஸ்டண்டாக நம்மளுக்கு இந்த சைன் கொடுத்துட்டு இருக்க மாதிரி. ஸோ அப்போ என்னன்னா அப்போ தான் வந்து தென் ஐ காட் எக்ஸ்போஸ் டு காயா ஹைபோதிசிஸ். ஐ ஸ்டார்டட் ரீடிங் அபவுட் காயா ஹைபோதிசிஸ். ஸோ அந்த ஐடியா படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏர்த் வந்து இந்த ஏர்த்தை யாருமே காப்பாற்ற தேவையில்ல, ஏர்த் அதுவே தன்னைத்தானே காப்பாற்றிக்கும், அது தன்னைத்தானே ரெஜினிவேட் பண்ணிக்கும். ஆனால் என்னன்னா வந்து அது அந்த ப்ராசஸ்க்குள்ளே இறங்கும் போது நம்ம ஹியூமன்ஸ் வந்து சர்வைவ் பண்ணுவோமான்ங்கிறது தான் ஒரு பெரிய க்வெஸ்சன். ஸோ இப்போ நம்மளோட வேலை வந்து இங்கே நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த பூமிக்கா ஸ்கிரிப்டுக்கான ஃபஸ்ட் ஐடியா. ஸோ இந்த ஃபஸ்ட் ஐடியா வந்து நான் வந்து 2010 டிராஃப்ட் பண்ணேன். ஸோ டிராஃப்ட் பண்ணி 2011-2012 ஐ ட்ரைட் நரேட்டிங் இட் டு மெனி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மெனி ஆக்டர்ஸ், பட் சம்பவம் அந்த சமயத்தில் வந்து யாரும் இடன் மெட்டீரியல் இஸ் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு தென் ஐ வென் பேக் டு லண்டன். ஐ வாஸ் இன் லண்டன் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ வேதாளம் சொல்லும் கதை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ தட்ஸ் அவர் ஓன் ப்ரொடக்ஷன். வேதாளம் சொல்லும் கதை முடிச்சுட்டு வேதாளம் சொல்லும் கதை முடிச்சுட்டு அந்த படமும் ஒரு சின்ன ப்ராப்ளமில் மாட்டிச்சு, மாட்டி கொஞ்ச நாள் ஸ்டக்காக இருந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து ஸோ மை குட் ஃப்ரெண்ட் விஜய் சேதுபதி வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சார் எனக்கு. ஸோ அப்போ அந்த டைம் ரொம்ப 2018 ரொம்ப பயங்கரமான டிப்ரெஷனில் அந்த டைம் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சாரு. அந்த மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து ஆலமர வேர் இந்த மாதிரி நிறையா வேருங்க வந்து நிறையா பில்டிங்ஸில் ஏறின நிறையா ஷார்ட்ஸை கம்பேர் பண்ணி அந்த வீடியோ இருந்துச்சு. அண்ட் கீழே வந்து திஸ் ரிமைன்ஸ் மீ ஆஃப் பூமிகா அப்படின்னு சொல்லிட்டு யோர் ஸ்கிரிப்ட் பூமிகான்னு சொல்லிட்டு கீழே ஒரு சின்ன ஒரு லைன் போட்டு அனுப்பிச்சாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் 2012 என்னமோ சொன்னது இந்த ஸ்கிரிப்ட். ஏன்னா அப்போ அந்த சமயத்தில் வந்து அவர் மேற்கு தொடர்ச்சி மலை தென்மேற்கு பருவ காற்றுன்னு ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தார். ஸோ அதான் அவர் ஃபஸ்ட் படம். ஸோ அந்த சமயத்தில் அவர்கிட்ட சொன்னது. அதுக்கப்புறம் இட்ஸ் நான் லைஃப்பில் வேறு மூலையில் போயிட்டேன், அவர் வேற எங்கேயோ போயிட்டார். பட் அத்தனை வருஷம் கழிச்சு அதை ஞாபகம் வச்சு அமிச்சது வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்போ வந்து சொன்னார் இந்த மாதிரி எனக்கு ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ் தான் வந்து மைண்டில் ஸ்ட்ராங்காக பதியும், அதில் இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன். ஸோ அப்போ அவர் தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயனோட கனெக்ட் பண்ணி விட்டு இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணார். Stonebench was actually hearing a lot of young directors ku nariya opportunity irukumbodhu Vijay Sethupathi avanga vandu he had actually referred couple of directors appo adula sollumbodhu Rathi's film they really liked it.
ஸ்டோன் மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த படம் நாங்கள் லைக் எங்கள் ஓன் ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் விஜய் சேதுபதி இன்டர்வென்ஷன் யூனோ ஹி செட் இல்லை நீங்கள் ஸ்டோன் மேன்ஸ் பண்ணுங்கள், ஏற்கனவே ஒரு படம் பண்ணி உங்கள் படம் நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டாரு. ஸோ விஜய் சேதுபதி ரெஃபர் பண்ணார், வேற ஒரு ப்ராஜெக்ட்காக தான் ரத்தி கேம் அண்ட் மேட் மீ அண்ட் ஹி நரேட்டட் த ஸ்டோரி, அவ்வளோதான். பட் ஸோ அப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன்லாம் இல்லை. பட் வி ஹேட் அ சிங்க், ஓகே ஐ லைக் டம் அஸ் அ பர்சனாலிட்டி அண்ட் த வே ஹி நரேட்டட் த ஸ்டோரி. அண்ட் அவருக்கு அப்போ அந்த ஒரு ப்ரொடியூசர்ஸ்னாலே அவனுக்கு ஒரு வேற ஒரு ஒரு பர்செப்ஷன் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வாட் எவர் ஹிஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் பேர். பட் ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு டெல் ஹிம் நாட் எவ்ரிபடி இஸ் த சேம், யூ ஷுட் ஒர்க் அலாங். ஸோ ஃபார் ஹிம் ஹீ இஸ் லைக் வெரி வார்ம், ஹீ கேன் பி வெரி ஸ்ட்ரிக்ட் அட் த சேம் டைம் அண்ட் ஹீஸ் காட் சச் அமேசிங் கிளாரிட்டி அண்ட் தேர்ஸ் அ கான்ஸ்டன்ட் அர்ஜ் ஆஃப் லைக் யூனோ ஹீ லைக் யூனோ லேர்னிங் லைக் யூனோ தட் இஸ் சம்திங் தட் லைக் யூனோ இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். Technicians are on talent on savvy, we always want to introduce new people, you know, that's what the whole intention of the company is, and that's not something new to us. So whatever the script demands and the talents can be, you know, that's a director's vision as well, so we go by that. And moreover, na sonna maadi idhukku minnadiye Rathi idu assemble pannitar, so naanga first interact pandra appadi illa. Rathi had the entire team in place, so we came at the last moment to just produce it rather than assembling it. அவருக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்க தயங்க மாட்டார். ஸோ தட் இஸ் அன் அமேசிங் குவாலிட்டி தட் யூனோ ஐ சீன் ஹிம். அதே மாதிரி எந்த தப்பு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு சுட்டி காட்டுறது அவர் தான். ஸோ எனி ஃபிலிம்ஸ் தட் வி ப்ரொடியூஸ் வி லுக் ஃபார் சர்டன் யூஎஸ்பி இன் த ஃபிலிம். நாட் ஐம் நாட் ஷுர் இஃப் நாட் மெனி பீப்புள் கேன் ரிலேட் டு இட், பட் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வி நோ வாட் த யூஎஸ்பி, வை வி ஆர் மேக்கிங் இட் அவுட் அண்ட் வி ஃபவுண்ட் அ யூஎஸ்பி இன் திஸ் ஃபிலிம் விச் வாஸ் ரியலி அட்ராக்டிவ் அண்ட் வி தாட் வி ஷுட் சைல் ஆன் இட் அண்ட் தென் வி மூவ் ஆன். So during this process, like, we became like really good friends. I believe that's because of my where I come from, you know, what my background is and where he comes from and the age group. இது எல்லாமே சிங்கா. ஏன்னா I have my own challenges as a producer because it is something new to me. You know, I was a proper banking and financial domain guy just living in UK and then coming back, me, Karthik, my friend Kalyan, we all started this. ஸோ எல்லாரோடையும் டக்குன்னு இன்ட்ராக்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃப்ரீக்வன்சியில் மேட்ச் ஆகிறதோ எனக்கு கஷ்டம். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் லைக் ஐம் யூஸ்ட் கெட்டிங் யூஸ் டு இட், மேபி இன் ஃபியூ மோர் இயர்ஸ் ஐ வுட் பிகம் மச் மோர் என்ன சொல்ற ஓப்பன் பர்சன். பட் இன் தட் வே இட் வாஸ் அ வெரி ஈஸி சினர்ஜி ஃப்ரம் மீ அண்ட் ரத்தி ஃப்ரம் த டே வி மேட், யூனோ. அது லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை த வே வி லுக் அட் திங்ஸாக இருக்கலாம், இல்லை ஆட்டிடியூடாக கூட இருக்கலாம். ஸோ இட் வாஸ் ஆல் குட். இட்ஸ் அன் அமேசிங் ஜேர்னி வித் கார்த்திக் சந்தானம். No, because a film, I think, always becomes bigger and, you know, it matters. Or nalla or good hands la vandha and the project vandu irukkaradum veliyaaradum, I think it's very, very important. So Stone Bench was such production house and we were really very, very happy that we got some good production house like that. So that's how Bhoomika started.